வணக்கம் ராயல் வேலூர் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலூரின் சமூக சேவகர் திரு தினேஷ் சரவணன் அவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர்கிட்ட வந்து கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் நிறைய இருக்குது. வணக்கம் திரு தினேஷ் சரவணன். வணக்கம் சார். கொஞ்சம் இந்த மாஸ்க் கட்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் யாருன்னு தெரியும், உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் யாருன்னு அப்போ தான் தெரியும். கண்டிப்பாக. வணக்கம் ராயல் வேலூர் நண்பர்களுக்கு வணக்கம். கேட்க போகிற முதல் க்வெஸ்சன் என்னென்னா, நீங்கள் பண்ணுற சேவையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம், ஏன் உங்களோட என்ஜிஓ நேம் எங்களால் பார்க்க முடியல எங்கேயுமே? எங்கே பார்த்தாலும் தினேஷ் சரவணன் மட்டும்தான் இருக்குது. அது ஏன்னா, இன்னும் என்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்ணல, அதுக்கான டைமும் என்கிட்ட இல்லை. அட் த சேம் டைம் வந்து என்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. எனக்கு நான் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் தான் வந்து இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இது என்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக வந்து அது நிறைய அந்த ஃபார்மாலிட்டிஸ், வக்கீல் ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த கொரோனா டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணுற ஐடியா இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த கொரோனா நார்மல் டைம் வந்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஓகே, இப்போ என்ஜிஓ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, ஸோ இப்போ ஃபண்டு உள்ளே வர்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா என்ஜிஓ இல்லாமல் ஃபண்ட்ஸ்லாம் எப்படி உள்ளே வருது? அதான், நான் வந்து இது நான் சோஷியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. நான் பண்ண ஆரம்பிக்க 2014 இது ஆரம்பித்தேன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து நான் பண்ண எல்லா ஒர்க்ஸுமே வந்து ஃபோட்டோ எடுக்காமல் வெளியில் எதுவும் தெரியாமல் தான் பண்ணிட்டுருந்தேன். என்னோடய ஓன் சேலரி வந்து இதுக்குன்னு வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து ஒதுக்கி அதுக்கப்புறமா வந்து அது மூலமா என்ன பண்ணுமோ அதை பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் வந்து போக போக வந்து ஒரு டிமாண்ட் அதிகமாகச்சு, இதுக்கு நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய பண்ணணுன்னா அது கரெக்டாக வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும், ஃபண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக நான் ஒரு பிளாக் ஒன்று ரெடி பண்ணேன். எனக்கு வெப்சைட்னு ஒன்று இருக்குது, தினேஷ் சரவணன் .org ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. அதில் வந்து யார் யாரெல்லாம் ஃபண்டு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து எவ்வளோ செலவு பண்ணுது, இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ பேர் வந்து இது காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து அதில் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக பிளாக் அப்டேட் பண்ணுறதும் வந்து ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே அதை பார்த்துட்டு ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, வெளிப்படையாக எல்லாம் பண்ணுறதுனால அது ரொம்ப நம்பிக்கைத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களால முடிஞ்ச ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பல சமூக சேவை செஞ்சிட்ருக்கீங்க, இதோட இன்ஸ்பிரேஷன் எங்கே முதல்ல வந்துச்சு உங்களுக்கு? என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட அண்ணா தான், கூட பிறந்த அண்ணா வந்து 2014 வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவர் இது மாதிரி நிறைய சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும். அவர் இறந்ததுக்கப்புறமா வந்து எனக்குள்ளே நேச்சுரலாக வந்து அந்த ஒரு இதுவாச்சு, அது வந்து செய்யணும்னு சொல்லி செய்யலை, அது எனக்குள்ளே தானாக வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து வந்துச்சு எனக்கு. அதனால் வந்து நான் இதை 2014 செய்ய ஆரம்பித்தேன். என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு சொல்லி நல்லாயிருக்கும், அதாவது என்னென்ன கேட்டகரியிலலாம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து ஸ்டார்டிங்கில் மெயின் ஃபோக்கஸ் ஆரம்பித்தது வந்து இந்த வேலூரை கொஞ்சம் பசுமை நகரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா வேலூரை வந்து வெளியில் வந்து சொல்லும் போது வந்து நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னை பற்றி கேட்கும் போது வேலூரான்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குமே அந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நான் சொல்லுவாங்க. நான் 7 இயர்ஸாக சென்னையில் இருக்கேன், 7 இயர்ஸில் வந்து நான் போகிற 4 கம்பெனி சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த 4 கம்பெனிலையுமே வந்து நான் பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து வேலூரை வந்து ரொம்ப வெயிலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த வேலூரை பசுமையாக்கணுன்றது தான் வந்து ஒரு பெரிய இன்டென்ஷன் எனக்கு. ஆனால் வந்து பை ஸ்டாட்டஸ்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது வேலூரில் வந்து வெயில் வந்து ரொம்பவே இல்லை ஆக்சுவலாக. அது நிறைய வந்து நிறைய ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் வந்து ப்ரூஃப்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. பட் எனக்கு வந்து வேலூரை பசுமையாக்கணுன்றதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த மரக்கன்று வளர்க்கணும், வீடுவீடாக போயிட்டு மரக்கன்று கொடுத்து தனி ஒரு நபராக வந்து எவ்வளோ மரக்கன்றுகள் நடுறது வந்து சாத்தியம் கிடையாது. ஒவ்வொரு மக்களையும் வந்து பொதுமக்களை ஈடுபடுத்தணும், அவங்கள வந்து மரக்கன்று வளர்க்குறதுல வந்து முழுமையாக ஈடுபடுத்தினா தான் இந்த மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்றதுனால பொதுமக்களை ஈடுபடுத்துன்றதுக்காக வீடு வீடாக போயிட்டு மரக்கன்று கொடுக்கறதுலாம் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் வேலூரில் வந்து ஒரு 25,000 மரக்கன்று வந்து வீடுவீடாக போய் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் மரக்கன்று கொடுக்கறது இல்லாமல் எங்கள் சார்பாகவே வந்து நாங்கள் வந்து ஒரு 1200 மரக்கன்று வந்து மலைகளெல்லாம் வந்து நட்டு பராமரிச்சுட்டு வரோம் எப்பயுமே. அது வந்து இப்போ நட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜில் வளர்ந்துட்டு வருது, அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அது இல்லாமல் இந்த பனை விதைகள் வந்து நடுறதுல எனக்கு ரொம்ப விருப்பம். பர்டிகுலராக என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு பனை விதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பனைமரம் ரொம்ப பிடிக்கும். பனை விதையை வந்து இது வரைக்கும் 25,000 பனை விதைகள் வந்து வேலூரை சுற்றி வந்து நாங்கள் ஏரி கரையோரங்கள், அப்புறம் குளங்கள், அப்புறம் வேலூர் பாலாறு அந்த மாதிரி பகுதியெல்லாம் நட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் இந்த இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தி விவசாயிகளை ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தி அவங்களுக்கு வந்து இயற்கை உரங்களை வந்து ஃப்ரீயாக கொடுத்து கூடவே மரக்கன்றுகளும் கொடுத்து இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தி மரக்கன்றுகள் நட்டு பாருங்கள், வளர்த்து பாருங்கள், அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்து
வந்து அது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும், அது மூலமா நீங்க உங்க விவசாயத்துக்கும் இயற்கை உரத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து ஒரு 1500 கிலோக்கு மேலே வந்து இயற்கை உரங்களை வந்து ஃப்ரீயா வந்து ஒவ்வொரு கிராமமா போயிட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் மளிகை சாமான் கொடுக்கறது, சாலையோரமாக இருக்கிற மக்களை கொடுக்கறது, சாலையோரமாக இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு உதவிகளையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் அந்த அரசு பள்ளிகளுக்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்து இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால சாட்டர்டே சண்டே மட்டும் தான் எனக்கு லீவு, சாட்டர்டே சண்டே. அதுவும் நம்ம சாட்டர்டே சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து லீவாக இருக்கும், அவங்களுக்கு ஒர்க்கிங் டைமில் வந்து இந்த ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த குட் டச் பேட் டச் பற்றி ஒரு எஜுகேஷன் கொடுக்குறது, அப்புறமா வந்து அரசு பள்ளிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தேவையான ஃபுட் பிளேட்ஸ், அப்புறம் அவங்களுக்கு தேவையான நோட் புக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான எக்ஸாம் கிட்ஸ்லாம் வந்து கொடுக்குறது, 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து எக்ஸாம் கிட்ஸ்லாம் தேவைப்படும். கவர்மெண்ட் ஸ்கூலில் மோஸ்ட்லி அந்த மாதிரி எக்ஸாம் கிட்ஸ்லாம் யாரும் கொடுத்ததில்லை. ஸோ அந்த மாதிரி யாரும் கவர் பண்ணாத ஏரியாவை நாங்கள் கவர் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இது இல்லாமல் இந்த குளங்கள் தூர்வாரது, இது பெருமுகையில் வந்து வேலூரில் வந்து ஒரு 65 ஒரு 50 வருஷமாக வந்து ஒரு குளம் தூர்வாராமல் இருந்தது. அது பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க அந்த பொதுமக்கள்லாம், ஆனால் இது வரைக்குமே அந்த குளம் தூர்வாராமல் இருந்தது. அது வந்து ஒரு 50 வருஷமாக வந்து தூர்வாராத ஒரு குளத்தை வந்து நாங்கள் தூர்வாரி அது வந்து ஒரு முறையான அனுமதி வாங்கி தூர்வாரி இப்போ ஒரு நல்ல நிலமையில் அது வந்து இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு சேவைகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஒன் மோர் திங் வந்து இந்த மரக்கன்று நடுறது தாண்டி வந்து இந்த நாய்களுக்கும் வந்து எனக்கு ரொம்ப ஈடுபட அதிகம். இந்த ரோட் சைட் டாக்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தான் வந்து வார்த்தையே, அவங்களால வந்து எதுவும் பேசவும் முடியாது நாய்களுக்கால. அவங்க வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பை வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி வேலூரில் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களாம் வந்து அவங்க எப்படியோ ஃபேஸ்புக் மூலமாக கண்டுபிடிச்சி எனக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த நாயங்களுக்கு வந்து ரோட்டில் அடிபட்டிருக்க நாயங்களுக்கு வந்து உதவுறதுக்காக வந்து அந்த அமைப்பு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டில் அடிபட்டிருக்க நாயங்களை வந்து அவங்களுக்கு வந்து அடையாளம் கண்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த நாயை வந்து சரி பண்ணி ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி நாயங்களுக்கு வந்து கொடுக்குறதுலாம் வந்து நடந்திருக்கு. இதில் ஒரு பர்டிகுலராக ஒரு சம்பவம் சொல்லணும்னா, இந்த காந்தி ரோட்டில் வந்து ஒரு நாய் அடிபட்டிருந்தது, அந்த நாயை காப்பாற்ற பெங்களூர்லேருந்து ஒரு ஆம்புலன்ஸ்லாம் அனுப்பி அவங்க வந்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வந்து போகிறதுக்கு சார்ஜ் மட்டும் 25,000. அது அவங்க அந்த அளவுக்கு ஒரு நாய்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெலாம் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நாயங்களுக்கு வந்து அடிப்பட்ட நாயங்களுக்கு வந்து குரல் இல்லாத நாயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுலையும் ஒரு பார்ட் ஆஃப் சர்வீஸில் பண்ணிட்டுருக்கு. இப்போ இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷனாகவும் நீங்கள் பண்ணல, கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது வந்து அங்கீகாரம் கிடச்சிருக்கா, இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இல்லைனா வந்து அரசியல்வாதிங்க அந்த மாதிரி? இது அங்கீகாரன்றது வந்து நான் இப்போ நான் பண்ணுற எல்லா ஒர்க்ஸுமே வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவேன். ட்விட்டரில் இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவர் ட்வீட் பண்ணார், பாராட்டி என்ன முதலமைச்சர் வந்து ட்வீட் பண்ணதில் ஒரு பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் சாதாரணமாக வந்து எல்லாருமே வந்து வாழ்த்துறதில்லை, அவர்கிட்டருந்து ஒரு வாழ்த்து கிடச்சது வந்து ஒரு பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறேன். அதே மாதிரி முதலமைச்சருக்கு அப்புறமா வந்து இந்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து 2-3 மினிஸ்டர்ஸ்லாம் வந்து என்னோடய ட்வீட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அதை ரீட்வீட் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களும் வந்து அதை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் மாவட்ட வேலூர் மாவட்ட ஆட்சியரும் வந்து கூப்பிட்டு பாராட்டினார், நேரில் வர வச்சு வாழ்த்து தெரிவித்தார். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களால முடிஞ்ச வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நான் சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், அப்போ வந்து நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்னென்னா ஃபாலோ பண்ணணும்னா, இது அவங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, சர்வீஸ் பண்ணணும், நானும் உங்களை மாதிரி சர்வீஸ் பண்ணணும், அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு வேலைக்கு வந்துட்டு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களை மாதிரி நானும் ஒரு வேலைக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த சுச்சுவேஷன் வந்த பிறகு தான் நான் செய்யணும், இந்த பொசிஷனை நான் அட்டைன் பண்ணிட்டுக்கு அப்புறமா தான் நான் செய்யணுன்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து இப்போ சிலருக்கு கொடுத்தாலே ஒரு 50 ரூபா இருக்குன்னா அதில் 50 ரூபாவில் ஒரு 10 ரூபா நீங்கள் ஒதுக்கி இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணாலும் அதுவுமே ஒரு சர்வீஸ் தான். அதனால் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பொசிஷன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி செய்யணும்லாம் அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிறத கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய சேவை தான். அது யார் வேணால் செய்யலாம். அதை பல சேவைகள் செஞ்சுருப்பீங்க, இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம் எது? டச்சிங்னா வந்து இந்த இப்போ சமீபத்தில் வந்து சேன்பாக்கம் பகுதி இந்திரா நகர் பகுதியில் வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்தேன், குடிசை வீடு. அவங்க வந்து
அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. எப்படியோ என் நம்பர் கண்டுபிடிச்சி எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி மழை காலத்தில் இப்போ வர வேலூரில் அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா, அதனால் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால வந்து மழை ஓலை குடிசா வீடு அது, வீட்டு ஃபுல்லாக உழுவிட்டுருக்கு. ஏற்கனவே அவங்க தங்கறதுக்கு வழி இல்லாமல் வந்து ஊரில் ஒரு ஓரமாக வந்து ஒரு கோயில் இருக்குது, டெம்பிள். ஆமாம் ஆமாம், நானும் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்த அந்த ஃபோட்டோஸ் வந்து அந்த குடிசை வீட்டிலேருந்து ஒருத்தருங்க. அவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க, அந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது அவங்க தான், அது அந்த அக்காவுக்கு வந்து ஃபோன் நம்பர் ஃபோன் எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி, வேறு ஒரு மூலமாக வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து சிம்பிளான ஏதாச்சும் ஒரு கவர் மாதிரி போட்டு கொடுக்குற மாதிரி தான் யோசிச்சேன் நான். நேரில் போய் பார்த்தா அது ரொம்ப மோசமாக இருந்தது நிலமை. சரி, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ மழை காலத்தில் வந்து வேறு எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு வீடு கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ஓலை வீடு ஃபுல்லாக ஃபுல்லாக இடிச்சுட்டு ஃபுல்லாக மூங்கிலாம் புதுசாக வாங்கி எல்லாமே புதுசாக கட்டி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு அலமேல் மங்காபுரத்தில் வந்து ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு ஒரு பெண் குழந்தையோட வந்து வீடே இல்லை, இவங்களுக்காச்சும் வீடு இருந்தது, அவங்களுக்கு வந்து வீடுமே இல்லை இடமுமே இல்லை. ஒரு ரொம்ப ஒரு முள் புதாரெல்லாம் வந்து தங்கிட்டு இருந்தாங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு. ஒரு பாதுகாப்பான சூழல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து மளிகை சாமான் கொடுக்க போகும்போது அவங்கள பார்த்தேன். சரி, மறுபடியும் வந்து அவங்க அதே சுச்சுவேஷனில் தான் இருக்காங்களாம் சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அவங்க ரொம்ப அதே மோசமான நிலைமையில தான் இருந்தாங்க. வீடு இல்லாமல் ஓரமாக வீட்டுக்கு பின்னாடி இடிஞ்சு பாழடைஞ்ச வீடுக்கு பின்னாடி ஒரு முட்புதரில் வந்து தங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மளிகை சாமான்லாம் தேவையானது கொடுத்தேன். அது வந்து பேப்பரில் வந்துட்டு கலெக்டர் சார் பார்த்துட்டு வர்றாரு. கலெக்டர் பார்த்ததுக்கப்புறமா வந்து இம்மிடியேட்டாக நான் சைட் பை சைடு நானும் வந்து அந்த அவங்களுக்கு வந்து மாத பென்ஷன் வந்து ஒன்று கொடுக்க இது பண்ணேன். கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு வந்து டிடபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் சார்பாக மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கலெக்டர் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது டைரெக்டாக வந்து கலெக்டர் சார் வந்து அவர் ரெட் கிராஸில் வந்து அவர் வேலூர் மாவட்ட தலைவராக இருக்கார். அவரும் அந்த ரெட் கிராஸ் மூலமாக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து ரெட் கிராஸ் மெம்பருக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டார். மளிகை சாமான் தேவையானதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர், அதுவும் இல்லாமல் அவர் டைரெக்டாக நேரிலே வந்து கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணதுனால அது நாங்கள் ஸ்பாட்லாம் போயிட்டு அந்த அக்காவுக்குலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கலெக்டர்லாம் வராங்க உங்களை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு எல்லாமே ஸ்பாட்டில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, நானும் அந்த ரெட் கிராஸ் மெம்பர் சார் இந்திரநாத்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் நாங்களும் போயிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு கலெக்டர் டைரெக்டாக வரும்போது கலெக்டர் வந்து சார் வந்து டைரெக்டாக வந்து வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இந்த பிரதமர் காப்பீட்டுத் திட்டத்தில் வந்து இடம் ஒதுக்கிட்டு கூடவே வீடும் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. கூடவே அவங்களுக்கு வேலையும் வந்து ஹோட்டலில் வந்து ஒரு வேலை மாதிரி தற்காலிகமாக ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஒரு ஓவர் நைட்டில் வந்து கலெக்டரை வந்து விசிட் பண்ணதுனால வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து கேஷும் வந்து ஒரு 10,000 கிட்ட கிடச்சிது. அவங்க ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து அவங்க ஒரு 1,000 கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணாங்க. அவங்க கடை வைக்கிறதுக்காக ஒரு 1000 ரூபாய் நீங்கள் மளிகை சாமான் கொடுக்குறீங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா காய்கறி கடை வைப்போம், நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ப்ளஸ் கலெக்டரையும் நான் நேரில் பார்க்கணும், மனு கொடுக்கறதுக்காக நான் ஒரு 6 வருஷம் ஒரு 6 மாதமாக ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கலெக்டர் கிட்ட நான் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து அவங்க டைரெக்டாக கலெக்டரே விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே வந்து ஓவர் நைட்டில் கிடச்சது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஓகே, இந்த ஃபீல்டில் வந்து உங்களோட கோல் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? என்னோட கோல் என்னென்னா, இந்த நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் த க்ரீன் என்வாயன்மெண்ட், அதுதான் வந்து என்னோடய ஃபோக்கஸ். கண்டிப்பாக வந்து இப்போ 25,000 மரக்கன்றுக்கு வந்து நான் வந்து வீடியோடாக போய் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த கொரோனா பீரியடில் வந்து வீடியோடாக போயிட்டு மரக்கன்று கொடுக்குறத வந்து கொஞ்சம் சேஃபர் சைடு இல்லாததுனால கொஞ்சம் இது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். பட் அட் த சேம் டைம் இப்போ இந்த ரீசெண்டாக கொரோனா பீரியட்லேயும் வந்து மாநகராட்சி அலுவலகங்களில் வந்து போயிட்டு பெர்மிஷனோடு வந்து மரக்கன்று நட்டு பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். வீடியோடாக மரக்கன்று கொடுக்க முடியல. 25,000 ஒரு 1 lakh இமீடியட்டாக வந்து அச்சீவ் பண்ணுன்றதான் என்னோட நியரஸ்ட் டார்கெட்டாக இருக்குது. அதுதான் வந்து டுவர்ட்ஸ் க்ரீன் என்வாயன்மெண்ட் தான் என்னோடய டார்கெட்டு. அப்புறம் இந்த இயற்கை விவசாயம் சார்ந்து இது ரெண்டு விதமாக நான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற இந்த மளிகை சாமான் கொடுக்குறது, சாவலை ஓர மக்களுக்கு வந்து உணவு கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறதுலாம் அது வந்து டெம்பரரி, அப்பப்போ அவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க கேட்குறது பொறுத்து அது உண்மையாக வந்து உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அவங்களுக்கு நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி பண்ணுவேன். அது கண்டினியூஸாக அது இருக்கும். லைஃப் லாங் வந்து இந்த சர்வீஸ் பண்ணணுன்றது தான் என்னோடய கோல். இப்போ வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும், நான் இல்லை கொஞ்சம் உங்களுக்கும் நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது?
கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணலாம். தினேஷ் சரவணன் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, பேஜும் இருக்குது. அதே மாதிரி ட்விட்டர்லேயும் வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து தினேஷ் சரவணன்ஸ் எல்லாத்துலேயுமே காமனாக தினேஷ் சரவணன் சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது. அப்புறம் நான் நீங்கள் கொடுக்குற ஃபண்டுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பிளாக்லாம் போட்டு அப்டேட் பண்ணியிருப்பேன், கரெக்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே வந்து கணக்கு இருக்கும். ஒரு ஈவெண்ட்டுக்கு இப்போ சாப்பாடு இவ்வளோ பேர் கொடுக்குறோன்னா அந்த எவ்வளோ செலவாச்சின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். இது யாரும் கம்பல் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை. அப்புறம் நல்ல எண்ணங்கள் ஈடேற ராயல் வெல்லூரின் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இந்த ராயல் வெல்லூர் டீம் வந்து நிறைய இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இதை பார்க்குற நிறைய பேர் வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க, காண்டாக்ட் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறோம். இது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்களை வந்து எங்களை மாதிரி ஆளுங்களை சப்போர்ட் பண்ணுறதுல ராயல் வெல்லூர் டீமுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் நான். ரொம்ப நன்றி.